தேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. இந்த படம் ஏன் லாஸ் ஆகிருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கோம். நம்ம லைகா ப்ரொடக்ஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பட் அதுவும் வந்து ஒரு லாஸ் தான் பார்த்துச்சு. ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவேன் புதுசாக வந்து இந்த சேனல் நிற்கிறான்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. நான் தான் இந்த சேனலோட அட்மின். சரி, ரொம்ப நாளாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, இந்த ஒரு வீடியோ மட்டும் உங்களை டைரெக்டாக ஃபேஸ் பார்த்து பேசலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் இந்த ஐடியாவுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, அப்படி என்ன கண்டென்ட்டுன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். அது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, சீதாராமன் படத்தோட பிஸ்னஸ் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சீதாராமன் படத்தோட பட்ஜெட் வந்து 35 கோடி. இந்த படத்தை தமிழ்நாட்டில் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா, லைகா ப்ரொடக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்கன்னா, 4 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா. டே ஒன் நெட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 15 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே டூ நெட்டு எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்குன்னா 80 லேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே த்ரீ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 1.2 க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டே ஃபோர் வந்து 60 லேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே ஃபைவ் வந்து 90 லேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே சிக்ஸ் 47 லேக் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே செவன் வந்து 35 லேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒன் வீக்கில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 1 க்ரோர் 46 லேக் 60 தௌசண்ட் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து 4 கோடி ரூபாய்க்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர். பட் இந்த படம் வந்து 4 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து ஒரு 2 வாரம் ஓடும்னு நினைக்கிறேன். இந்த 2 வாரத்தில் மிஞ்சி போனால் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்ம லைகா ப்ரொடக்ஷனுக்கு 1.5 கோடி ரூபாய் லாஸ். மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங், இந்த படம் ஏன் லாஸ் ஆகிருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி, ஆடியன்ஸ் வரவேற்பிலும் சரி, ரெண்டு பேரும் வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் ஏன் இந்த படம் வந்து கொஞ்சம் லோவாக இது பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஊரில் வந்து அதர் லாங்குவேஜ் படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து என்ன தான் அதிகமாக இருந்தாலும், தேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. ஏன்னா இப்போ ப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸு இதில் ரிலீஸ் பண்ணால் நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, இந்த வரிசையில் தான் வந்து RRR வந்து நம்ம லைகா ப்ரொடக்ஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுவும் வந்து ஒரு லாஸ் தான் பார்த்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதர் லாங்குவேஜ் படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒண்டி தான் வந்து ப்ராஃபிட் ஆயிருக்காரு. அதுவும் வேறு லெவலில் ப்ராஃபிட் ஆனார். அது என்ன படம்னா, ஸோ கேஜிஎஃப் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு ஷேர் மட்டுமே பார்த்துருக்கு இந்த படம். ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் வந்து ஏன் நல்லா ப்ராஃபிட் ஆகுது, ஏன் ப்ராஃபிட் ஆகலை நம்மளால் கணிக்கவே முடியல. பார்ப்போமே இனிம் பின்வரும் காலத்தில் ஏதாச்சும் அதர் லாங்குவேஜ் படம் வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்குதான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச மூவியோட சினிமா அப்டேட்டு, மூவி கலெக்ஷனு இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த படத்துக்கு அதிகமான கமெண்ட் வந்திருக்கோ அந்த ரிப்போர்ட் எடுத்து நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். அது போக இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சினிமா ரிப்போர்ட்ஸு, சினிமா அப்டேட்ஸு போல நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு டான் வந்துக்கிட்டு இருக்கோம். இல்லைனா வராமல் போயிடும். ஓகேவா? ஓகே மக்களே, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.